பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த புதுச்சேரியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க தொடர்ந்து கவனிச்சிருக்கீங்க. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து தோல்வி பெற்றுவிட்டது. இது எப்படி சார் பாக்கிறீங்க? நிச்சயமாங்க, நம்ம பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீண்ட ஒரு உரையாற்றினார் நாராயணசாமி அவர்கள். வந்து மக்களுக்காக என்னென்ன செய்திருக்காங்க, செஞ்சோம், நம்ம எதிர்கட்சிகள் எவ்வளவுலாம் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க, கிரண்பேடி அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க, மக்கள் பிரச்சனைகள் பல இது செய்ய முடியாம போயிடுச்சு, பல பாலங்கள்லாம் 4 பாலங்கள் கட்டின ஒரு பாலம் திறக்கவே முடியாமல் போயிடுச்சு. அதே நேரத்தில் கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து 2-3 வார்த்தைகள் பேச கலைஞர் குறித்து பேசினார், ஸ்டாலின் குறித்து பேசினார். அப்புறம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து மக்களுக்கு பல விஷயங்கள் செய்யலை, 15 லட்சம் ரூபாய் பணம் போட்டிங்களா, கருப்பு பணம் நடவடிக்கையினால் நடந்த நன்மை என்னன்ட்டு பல கேள்விகளை எழுப்பினார். அதற்கு பிறகு வந்து வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது நியமன எம்எல்ஏக்களுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன சலசலப்பு ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்தது. அதற்கு பிறகு வந்து பெரும்பான்மை இழந்துட்டாங்க, ஏன்னா நியமன எம்எல்ஏக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பெரும்பான்மை இழந்துட்டோம், நாங்கள் வந்து பெரும்பான்மை இழந்த காரணத்தினால் வெளியே வந்தாங்க. இப்போ போய் துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து ராஜினாமா கொடுத்துருக்கோம், இனிமேல் அவங்க என்ன முடிவெடுக்கணுமோ அவங்க எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ நம்ம தொடர்ச்சியாகவே புதுச்சேரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்களுக்கு மேலாகவே ஒரு சலசலப்பு ஆரம்பிச்சது. இன்னும் சொல்லப்போனா நீங்க முதல்ல ஜெகத்ராஜன் அவர்கள் திமுக சார்பாக எம்பியான ஜெகத்ராஜன் அவர்கள் ஒரு மேடையில இந்த முறை எங்கள்கிட்ட நீங்க கொடுங்க, நான் 30 சீட்டுமே ஜெயிச்சு காமிக்கிறேன், அப்படி இல்லாட்டி நான் இதே மேடையில தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதற்கு பிறகு இல்லைன்னா நான் வந்து எங்களை மட்டும் சொல்லல, நான் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் சொன்னேன் அப்படிங்கிறது. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அது இங்கேயும் கொஞ்சம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் பேசினாரு, ராகுல் காந்தி பேசினாரு, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்தது. ஆனாலும் இந்த பக்கம் தொடர்ச்சியாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாங்க. அமைச்சர் நமச்சிவாயம் ராஜினாமா பண்ணாரு, தீபாயந்தன் எம்எல்ஏ சேர்த்து கூட்டிட்டு போனாரு, மல்லாடி அவரு ராஜினாமா பண்ணாரு, அதுக்கப்புறம் ஜான்குமார் ராஜினாமா பண்ணாரு. நேற்று வந்து ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ மேல வந்து தனவேலு அவர்கள் மேல ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ்க்காக அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே 30 பேர் சொல்லப்போனா 30+3 நியமன எம்எல்ஏக்கள், 33 பேர் எல்லாம் ஏற்கனவே 5 பேர் போனாலும் 28 14 பேர் ஆளுங்கட்சியிலையும் 14 பேர் எதிர்கட்சியிலையும் நான் நியமன எம்எல்ஏக்களையும் சேர்த்து சொல்கிறேன், 14 இருந்தது. ஒருவேளை இந்த வாக்கெடுப்பு ஏற்பட்டால் கூட என்னாகுமோ அப்படின்னு குழப்பம் இருந்தது. அதற்கு ராகுல் காந்தி விசிட் பண்ணார், அன்னைக்கு ஒன்றும் பெருசாக நடக்கல. அதே நாள் வந்து அமித்ஷாவை நமச்சிவாயம் அவர்களும் அவங்களுடைய பாஜக பொறுப்பாளர் குரான் அவர்களும் போய் சந்திச்சு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படியே நம்மளால யோசிச்சா சரி அடுத்து வெவ்வேறு எம்எல்ஏக்களை அடுத்து தூக்க போறாங்க, ஏன்னா பாஜக தொடர்ச்சியாக இந்த வேலை செய்திருக்காங்க. இனி எல்லா மாநிலங்களிலுமே பாஜக தொடர்ந்து வந்து இது மாதிரியான போக்குகளை மற்ற மாநிலங்களிலும் பண்றாங்க. அதே மாதிரிதான் புதுச்சேரி வந்து நிச்சயமாங்க, பாஜக வந்து எல்லா மாநிலங்களிலும் எப்படியாவது நாங்கள் ஆட்சி அமைக்கணும், அது எந்த முறை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான முறையும் நாங்கள் கையில் எடுக்க தயார். எங்களுக்கு வந்து ஆட்சி வேணும், ஆட்சி வேணுங்கிறதுக்காக நீங்க இப்ப சிக்கிம் நல்ல உதாரணம் நான் சொல்றேன். நீங்க வந்து 2019 நடந்த சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாக்கு வங்கி 1.62%. இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இன்னைக்கு பாஜக இருக்கிற எம்எல்ஏக்கள் 12 பேர் சிக்கிம்ல. வெறும் 1.5% எடுத்த கட்சி இன்னைக்கு 12 எம்எல்ஏக்கள். நம்ம முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தோம், இப்ப எதிர்கட்சியாக இருந்த கட்சியில வந்து 10 பேரை இழுக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்ப முதலமைச்சர் சிக்கிம் முதலமைச்சர் நமக்கு தெரியும் கோலே, அவர் வந்து நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும்னா திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் மாத்துறாங்க, அதற்கு பிரதிபலம் தான் இன்னும் 2 சீட்டை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 சீட் இப்படி ஜெயிக்கிறாங்க. சிக்கிம்ல வந்து ஒரு காலத்துல ரீஜனல் பார்ட்டி மட்டுமே ஆண்டுட்டு இருந்தது. 5 தடவை முதலமைச்சராக இருந்த முதல்வரின் நிலை என்னன்னு அவருடைய கட்சியில அவர் மட்டும்தான் இருக்கார் இன்னைக்கு எதிர்தரப்புல, அதுதான் அன்னைக்கு. அதே மாதிரி நம்ம கோவா பார்த்தோம், இங்க வந்து காங்கிரஸ் அதிகமான இடங்களை வென்றால் கூட இவர்கள் ஆட்சி கோரினார்கள், அமைத்தார்கள். கர்நாடகால பல குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க, மகாராஷ்டிரால குழப்பம் ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க, அது அங்கே வெற்றி பெறல. அதற்கு பிறகு கர்நாடகால மறுபடியும் குழப்பம் பண்ணி ஆட்சியை மாத்தினாங்க, ராஜஸ்தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. எல்லா இடங்களிலுமே எந்த முறையிலாவது நாங்கள் ஆட்சியை பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனா இல்ல தமிழ்நாட்டில் கூட இப்ப மறைமுகமாக இப்ப வந்து அதிமுக உடன் ஏன் கூட்டணிக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா அவங்களை எப்படி வளைக்கணுமோ அதை வளைக்கிறாங்க. நீங்க வந்து இடியை கையில வச்சிருக்காங்க, சிபிஐ கையில வச்சிருக்காங்க, எல்லா ஊழல் அமைப்புகள் நிறுவனங்களை கையில வச்சிருக்காங்க. வேற வழி இல்லாமல் இன்னைக்கு அதிமுகம் உங்களோட கூட்டணி போறாங்கிற பாக்குறோம். எப்பாடுபட்டாவதுங்கிற போது எவ்வளவு மோசமான முறைகளை கையாண்டு கூட நான் எல்லா இடத்திலும் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். சில இடங்கள தேர்தலுக்கு முன்னாடி, சில இடங்கள தேர்தலுக்கு பிறகு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி சில பேர் தூக்கிடணும், தூக்கி அவங்கள வந்து பாஜக மாத்தணும், சில இடங்கள ஜெயிச்ச பிறகு அவங்கள மாத்தலாம் அப்படிங்கிற யுக்திகளை கையாளுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பாஜக முன்னெடுக்க இல்ல இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா, பாஜக ஒரு பக்கம் இது மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டாலும்
அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றதாகட்டும், திமுகவுடைய எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, என்னால சில விஷயங்கள் பண்ண முடியல, அரசாங்கத்திடம் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழலுக்கு வந்து நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் கிரண் பேடி அவர்கள், எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து பாஜகவுடைய சதி திட்டம் அப்படின்னு எப்படி பாக்குறது? இது வந்து கிரண் பேடிக்கும் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் நம்ம இதை பார்க்கணும். ஆமாங்க, இப்போ நீங்க நாராயணசாமி வந்து அதாவது இந்த காங்கிரஸ் பெரும்பான்மை ஆன பிறகு கிரண் பேடிய அனுப்புறதற்கான முக்கியமான கோல் என்ன? அங்க போய் யார் முதலமைச்சர் ஆனாலும் அவர் முட்டுக்கட்ட போடுங்க, அப்புறம் நாராயணசாமி முதலமைச்சர் ஆகிறார். இங்க எந்த ஒரு முதலமைச்சர் ஆனாலும் அந்த காங்கிரஸ் மத்திய காங்கிரஸ் வந்து எந்த விஷயம் செய்தாலும் அது மக்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல நீங்க தெளிவா வேலை பாருங்க. அது மக்கள் திட்ட பணிகளாக இருக்கலாம், உங்களுக்கு என்னென்ன அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது, ஏன்னா நமக்கு தெரியும் அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி துணைநிலை ஆளுநர், ஒரு ஆளுநருக்கும் துணை ஆளுநருக்குமான இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறுங்கும் பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதெல்லாம் செய்யுங்க. நாங்க நீங்க இதற்கு முன்னாடி நியமன எம்எல்ஏக்கள் இல்ல, இப்ப திடீர்னு நியமன எம்எல்ஏக்களாக பாஜக எம்எல்ஏக்களை கொண்டு வராங்க, அதெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. நியமன எம்எல்ஏக்கள் நீங்க எப்படி பாஜக எம்எல்ஏக்களா சொன்னீங்க? முதல்ல உங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களா? ஓ, அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு என்ன மதிப்பு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் நீங்க வாக்களிக்கலாங்கிறது சரி, நீங்க என்ன கேட்டா சுப்ரீம் கோர்ட் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் எல்லாமே மக்களுக்காக தான், இந்த அரசியலமைப்புங்கிறது மக்களுக்காக தானே. நீங்க அப்ப உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தால் கூட நீங்க ஒவ்வொரு இதுலையும் பார்த்துருக்கணும். சபாநாயகர் வந்து பல நேரங்களில் நீதிமன்ற தீர்ப்பை விட சபாநாயகர் அவரே ஸ்பீக்கருக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு, ஒரு பிரிவிலேஜ் இருக்குங்கிறோம். அப்ப அந்த ரைட்ஸ் இவங்க சரியா பயன்படுத்துறாங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்க அவங்க வந்து இந்த அதை என்ன சொல்றது, தொடர்ச்சியாக அவருக்கு முட்டுக்கட்டை போடணும், நாராயணசாமி வந்து இங்க வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறது முட்டுக்கட்டை போடுவதற்காகவே அனுப்பி வைக்கப்பட்ட கிரண்பேடி. எப்போ வந்து அவங்களோட வேலையை அவங்க முடிச்சிட்டாங்களோ, ஓகே கொஞ்சம் கொஞ்சமான ராஜினாமா பண்ண ஆரம்பிச்சாங்க, என்னோட வேலை முடிந்ததுன்னு சொன்ன உடனே அவங்கள மறுபடியும் அழைச்சிட்டாங்கன்னு தான் பாக்குறோம். இப்போ வந்து ஒரு சாஃப்ட்கானதாக தமிழிசையை உள்ள கொண்டு போலாம், தமிழிசையை உள்ள கொண்டு போறது மூலியமாக நீங்க தமிழ்நாட்டிலையும் நாளைக்கு தமிழிசைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஆளுநர் பதவி முடிந்த பிறகு தமிழ்நாட்டு பாஜக அரசியலிடம் ஒரு வாய்ப்பு கொடுக்க, அப்ப அவங்கள கொஞ்சம் பிரபலமாக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் புதுச்சேரியில எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதே மாதிரி தமிழகத்திலையும் இது மாதிரியான விஷயங்கள்ல பாஜக வந்து செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாங்க, இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாருமே அதிமுகங்கிற கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அக்கறை தான் பேசுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டணி போனதுனால 2011 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வி அடைந்தாங்க அப்படிங்கிறது. அரசியல் நோக்கர்களோ இல்ல பல பேர் வந்து சொல்லும் பொழுது, இல்ல நீங்க கூட்டணிக்கு போகாதீங்க, அந்த கூட்டணி வச்சுக்காதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரே ஒரு காரணம், பாஜக எப்படி பல மாநிலங்களில் பல கட்சிகளை அழித்தார்களோ அதே மாதிரி நிலைமை இங்க அதிமுகவுக்கு நடக்கும், நிச்சயமா நடக்கும் எல்லாமே சொல்றோம். 2024 தேர்தல் இவங்க 2026 தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது, எல்லா மாநிலமும் இது மாதிரி நடக்கும் பொழுது பாஜகவுடைய பல்வேறு யுக்தியில இதுல ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு, இதை வந்து நம்ம சரிவர புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுடைய ஒரு கடமையா இருக்கு. ஆமா கண்டிப்பா, நீங்க அதான் இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம பாக்குறோம், நீங்க வந்து ஏதோ எங்கேயோ நடக்கிறது இல்ல, இப்ப சிக்கிம்ல நடக்குது, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாஜகன்னு யாருன்னு தெரியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு யுக்தி, இப்ப அதிமுக வளைக்கிறதுக்கு யுக்திகள் வேற, சிக்கிம் மாநிலத்தை வளைக்கிறதுக்கான யுக்திகள் வேற. பல நேரங்களில் எம்எல்ஏக்கள் வெளி கொடுத்து வாங்கப்படுகிறார்கள், இவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க வந்து ரொம்ப நாங்க ஊழலுக்கு எதிரான கட்சி. அப்ப எம்எல்ஏக்களை ஒவ்வொரு வாட்டியும் இப்ப நீங்க பல எம்எல்ஏக்கள் இங்க வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பாங்கிறத மக்கள் யோசிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு தொகை கொடுக்கப்படுது. ஜான்குமார் இப்போ சில பேர் சொல்றாங்கல்ல, நாங்க 4.5 வருஷம் எங்களை வேலை செய்ய முடியல, வெளியே நாங்க போறோம்னு சொல்லி சொல்லல, 4.5 வருடமாக நீங்க ஏன் இதை செய்யல? நீங்க மக்கள் பணியை வந்து காங்கிரஸே உங்களுக்கு ஜான்குமார் சொல்றாரு நான் வந்து வேலை செய்ய முடியலன்னா நீங்க 2 வருஷத்துல வெளியே வந்திருக்கலாம், அப்ப சொல்லிதான் மக்கள் ஓகே நம்பிருப்பாங்க. கடைசி நேரத்துல அவருக்கு என்ன அனுப்புறாங்க, இடி ரைடு அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட ஜான்குமாருக்கு என்ன அனுப்பணும், நமச்சிவாயத்துக்கு யார் அனுப்பணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் பக்கமா திட்டமிட்டு வேலை செய்யறதுக்குன்னு இப்ப அமித்ஷா அவர்கள் வேலை செய்யறாங்க, நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கண்டிப்பா சார், அப்போ வந்து அடுத்த கட்டமா வந்து புதுச்சேரியில அரசுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க கூடும் நீங்க? இல்ல இப்ப ரங்கசாமி மேபி ஆட்சி கோருவாரன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு, தேர்தல் அடுத்த வாரம் கூட அறிவிக்கப்படலாம். இப்போ மோடி அவர்கள் மார்ச் 1 வந்து திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்டாருனா மார்ச் 3 நம்ம எல்லாருடையும் பாக்குறோம். எலெக்ஷன் கமிஷன் வந்து மோடி அவர்கள் எந்தெந்த ஊருக்கு போறாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க, அவர் போயிட்டு வந்த பிறகு அடுத்த நாள் தேர்தல் அறிவிச்சிடறாங்க. அப்ப ஒரு வாரத்திற்காக ஒருத்தர் ஆட்சி கோர போகிறாரா? இன்னொன்னு அப்படி ஆட்சி கோரினால் கூட மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு, ஏற்கனவே மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கும். இங்க 4.5 ஆண்டு காலம் நீங்க வந்து ஒரு ஆட்சி இருந்தது, அது கடைசி நேரத்துல நீங்க கடைசி நேரத்துல இப்ப கங்கணம் கட்டி இந்த ஆட்சியை அழிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு அந்த கோபத்தை புரிந்து கொள்வார்கள், இந்த காங்கிரஸ் மேல ஒரு அனுதாபம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க வந்து இப்போ இன்னொன்னு இப்ப ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தார்னா கூட அவரும் பாஜக பக்கம் விலகி போகிறார், நாளைக்கு என்ஆர் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிற அவரும் உணரணும். இன்னைக்கு வேணா பாஜக கூட சேர்ந்து
நம்ம வந்து தேர்தலை சந்திக்கிறது ஆட்சி அமைக்கிறது அவருக்கு சுலபமா இருக்கலாம். ஆனால் என்ஆர் காங்கிரஸும் நாளைக்கு காலியாகுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அவர் சரியான முடிவு எடுக்கணும்னு நான் பார்க்கிறேன். அந்த அப்ப அதை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நீங்க வந்து பாஜக இல்லாமல் பார்த்துக்கலாம். இல்லாட்டி பாஜக நீங்க காங்கிரஸ் எப்படி அவங்க வந்து பல நேரங்களில் காங்கிரஸ் முக்தி பாரத் காங்கிரஸ் இல்ல பாரதம்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க இல்லையா, சொல்றாங்க இல்லையா, அவர் சொல்ல அது காங்கிரஸ் இல்லாத பாரதம் இல்ல, எதிர்கட்சிகளே இல்லாத பாரதம் என்பதை அனைத்து எதிர்கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவாக பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி.